மீண்டும் ஒரு முறை ஒரு வணக்கம் உங்களுக்கெல்லாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேச போகிறோம். அதாவது என்ன, தலைவர் என்றால் யார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் ஒருவர் வரும்பொழுது மொத்த இடமும் பிரளயமாக மாறுதோ அவர் தானே தலைவர். அது நீங்கள் இப்போ பாருங்கள், தீபாவளி விஷ் சொல்கிறதுக்கு தலைவர் என்ட்ரி எப்படி இருந்ததுன்னு இப்போ பார்க்குறீங்களா? வருகிறார் தலைவர், கையை கும்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கே கரகோஷத்தை உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது பத்திரிகை நிருபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உணர்ச்சி எப்படி மாறுதுங்கிறத பாருங்கள். பெங்களூர் போகும்போது பார்த்துருப்பீங்க, பாருங்கள் பாருங்கள், நான் பேசலை, நீங்கள் பாருங்கள். ஆ ஓகே, அதான் பெங்களூர் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தலைவர் எங்கே இருக்கிறாரோ அதுதாங்க அந்த திருவிழா. இப்போ நம்மளே சொல்லியிருந்தோம், தலைவர் பாதுகாப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும். இறங்கிட்டாங்க பாருங்கங்க ஆட்கள் களத்தில், அவருடைய வண்டி போகுதா, பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத எவ்வளோ கெத்தாக எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அடுத்த கேள்விக்கு போலாமா? வாங்க அடுத்த கேள்வி. முக்கியமான விஷயம் இல்லையா அது? என்னது, மக்களுக்காக என்ன செய்தார் ரஜினி? கமலுக்கு அரசியல் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கண்டனம் அப்படின்னு மாலை மலர் எழுதியிருக்காங்க. இப்போ இதற்கான பதிலை அடுத்தது சொல்கிறேன், ஏன்னா மொத்தத்தையும் கொடுத்துடணும். அடுத்தது, ரஜினி பிறந்த நாளில் கட்சி அறிவிப்பை வெளியிடுவாரா? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு, தனி டெலிவிஷன் தயார் அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் எதற்காக வருதுன்னாக்காகவும் அவங்களுடைய நியூஸ் பேப்பரை வைக்கணுங்கிற சுயநலத்துக்காக தாங்க வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டி நான் கண்டிப்பாக பார்த்தேன். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கமலஹாசனை பற்றி தான் அவர் கருத்துக்கள் தெரிவித்தார். அதற்கு பிறகு லாஸ்ட்டாக அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இல்லை இதே கருத்தை தானே ரஜினிகாந்தும் சொல்கிறார், அவர் இன்னும் அரசியல் கட்சிக்கு வரல, வந்ததுக்கு பிறகு நான் பதில் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க மாலை மலர்னு நீங்கள் பார்த்தீங்களா, ரஜினி கமலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பத்திரிகை தர்மம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பரபரப்புக்காகவே இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து, பிறந்த நாளில் கட்சி அறிவிப்பை வெளிவிடுவார்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. எங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இதயத்தோடு கனெக்ட் பண்ணி வாழ்கிற மக்கள், எங்களுக்கு தெரியும் அவர் எப்போ எங்கே எந்த நேரத்தில் கட்சி அறிவிப்பை வெளியிடுவாருங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய பரபரப்புக்காகவும் உங்களுடைய பேப்பர் விற்கணுங்கிற சுயநலத்துக்காகவும் இதுவரைக்கும் இந்த செய்தியை எத்தனை முறை எழுதியிருப்பீங்க நான் கேட்குறேன். அதாவது நாங்கள்லாம் ஏதோ தவிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் இவங்க வந்து கட்சி அறிவிப்பை வெளியிட்டு நேரம் கடத்துகிற மாதிரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, எல்லாமே களத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அதற்கான ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க எதற்காக திரைப்படத்தில் தொடர்ந்து நடிக்கிறார், அது அவருடைய ஒர்க்கை யார் மிக சிறப்பாக செய்கிறானோ அவன் ஆண்டவனின் பரிபூரண அருளை பெற்றவர் அப்படின்னு பெரிய பெரிய மகான்லாம் சொல்லுவாங்க. திரைப்படத்தில் நடிக்கிறது அவருடைய ஒர்க். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அரசியல்வாதிகள்னு முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவும் ஒர்க்கே இல்லையா? முழு நேரம்னா 24 மணி நேரத்தில் அரசியலில் இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் அதுவே தப்பு. அப்படி முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தான் மக்கள் பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்கன்னு எனக்கு இப்போ சந்தேகம் வருது. உன்னுடைய ஒர்க்கை பார், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாலும் அதுதான் உங்களுக்கு தலைப்பு செய்தி. அதாவது என்னது, வெற்றிடம் இருக்குன்னு இன்றைக்கே சொன்னார். எம்ஜிஆர் சிலை திறப்பு விழாவிலேயே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. ஆனால் மீடியாக்கள் வந்து நேத்தி ஃபுல்லாக இதே தான் விவாதம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எதற்காக விவாதம் பண்ணீங்க? எல்லாம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு டிஆர்பி வேணும், உங்கள் டிஆர்பி பசிக்கு நாங்கள் விழுவோம்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் யார் தெரியுமா? நாங்களும் விழமாட்டோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உங்களுடைய விளையாட்டுக்கெல்லாம் சிக்க மாட்டோம். எங்களுக்கு தெளிவான பார்வை இருக்குது. ஏன்னா 2021 இவர் தான் முதலமைச்சர்னு அந்த ஆண்டவனே சொல்லிட்டான், அதுதான் நடக்க போகுது. நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆடிக்கிட்டே இருங்க, நாங்கள் நேர்மையான முறையில் ஆடிக்கிட்டே இருக்கோம். அதேமாதிரி ரசிகர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி பேப்பரில் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசமோ கோபமோ எதுவும் படவே படாதீங்க. உங்களுக்கு சரியான தகவல் வேணுமா, குடாட்டு குட்டலத்தை பாருங்கள், டிவியை பாருங்கள், இதில் உண்மைகள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே படபடப்புக்கோ பதற்றத்துக்கோ இடமே இல்லை. ஏன்னா பதறிய காரியெல்லாம் சிதறும், அதை பதற வைக்கிறதுக்கு தான் மீடியாக்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தெளிவாக இருப்போம், தெளிவாக இருந்தால் மட்டும்தான் கோல் அடைய முடியும். இந்த மாதிரி மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு,
எதிர்ப்பு அரசியல் விமர்சன அரசியல்லாம் தேவையில்லை. வந்தோமா நல்லது செஞ்சோமா, ஏன்னா நல்லது செய்யணும், நல்லது செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு சாசனம் மாதிரி அவர் இருக்காரு. ஆனால் தொடர்ந்து மீடியாக்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அது எங்களை கவுக்காது, ஏன்னா நாங்கள் மொத்த பாசிட்டிவிட்டியோடைய பின்னாடி இருக்கிறவங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.